இந்த பிங்கி பிள்ளைல கொஞ்ச நேரத்துக்குள்ள பாரு, தலைக்குள்ள எல்லா பூச்சிகளையும் தூக்கி வச்சுக்கிட்டு என் தலை கடிக்குது கடிக்குதுன்னு அப்படியே டிராமாவை போட்டு நம்ம எல்லாரையும் தலையை கிளீன் பண்ண வச்சுட்டான். தர்ஷன், உனக்கு மட்டும் தான் பிராங்க் பண்ண தெரியுமா மேம்? எப்படி நான் அவங்க எல்லாரையும் பிராங்க் பண்ண, எல்லாரும் ரொம்ப பயந்துச்சிங்கல்ல. ஓகே தர்ஷன், டுடே நம்மளாம் என்ன பண்ண போறோம்னு சொல்லு. இன்னைக்கு என்ன, சும்மா அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ரோட்ல எத்தனை வண்டி போகுது, எத்தனை சைக்கிள் போகுது, எத்தனை பைக் போகுதுன்னு நினைட்டு இருக்கலாமா? டேய் நட தரிசனே, சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கி கொடுறா. ஆ நல்லா சாப்பிட்றதுக்கு மட்டும் என்கிட்ட கேளுங்க, நீங்கள்லாம் ஒரு ரூபா செலவு பண்ணிடாதீங்க. எங்கள் மம்மி இப்போ தான் கடைக்கு போயிருக்கிறாங்க, பார்க்கலாம் ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டுறாங்களான்னு. அட எங்கள் அம்மாவுக்கு ஆயுஸ் 100 சொன்னோன்னே வந்துருச்சு. ஏமா என்ன அம்மா ஒரு புளி முட்டை சைஸ் கொண்டு இறக்குற? சரா முடியல, எப்பா அடி டேய் புரா, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு. எப்பா பாரு கடைக்கு போனால் திங்கிறதுக்கு ஏதாவது இவனுக்கு வாங்கிட்டு வந்துட்டே இருக்கணும். பாரு பை நிறைய வாங்கிட்டு வந்துருக்கிறேன், நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, சண்டை பிடிக்காதீங்க. எல்லாருக்கும் நிறைய தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன். சரி பிள்ளைங்களா, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில வெயிலா இருக்கு, நான் போயிட்டு வந்துறேன். சரியா சேட்டை பண்ணாம இருக்கணும். சரிம்மா நீ போயிட்டு ஒன்னும் அவசரம் இல்லை, மெதுவா வா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கு பார்வி மம்மி? ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்குமே சாப்பிடறதுக்கு. ஓகே இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கலாம், இன்னும் நிறைய இருக்குதே. தீ தர்ஷன் காராபுந்திடா, வா செம்மையா இருக்குமே. காராபுந்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா தர்ஷன். மிக்சர்லயே நான் காராபுந்தியை மட்டும்தான் தனியா பொறிக்க சாப்பிட்டுருப்பேன். சரி ஓகே. இது என்னது, கிராங்க் சாக்கு பிஸ்கட்டு டீல தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஓகே மாமி 3 பாக்கெட் வேணுந்துருக்குது. என்ன அவ்வளவுதான் வேணுந்துருக்குது? ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கப்பா எவ்வளவு ஸ்நாக்ஸ் வேணுந்துருக்காங்க எங்க மம்மி. வா தர்ஷன், எனக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்டா. ஏய் தர்ஷன் கூட சாப்பிடலாம். தரம்பா, எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே தர, எடுத்து சாப்பிடுங்க சரியா? தர்ஷன் எனக்கு ஒரு ஐடியாடா, நீ ஏன் ஏதாவது குக் பண்ணி கொடுக்க கூடாது இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு? ஏய் இதுல என்னது குக் பண்ண முடியும், எல்லாமே ஸ்நாக்ஸ். பிஸ்கட் அவங்களே குக் பண்ணி கொடுத்துருக்கானுங்க, காராபூந்தியும் குக் பண்ணி கொடுத்துருக்கானுங்க, சிப்ஸ் போட்டு கொடுத்துருக்கானுங்க, எடுத்து வச்சு திங்க வேண்டியதுனே. இதுல என்னதுப்பா புதுசா பண்ண முடியும்? ஏய் தர்ஷன் உன்னால முடியும்டா, ஏதாவது ட்ரை பண்ண, இதை வச்சு எங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா பண்ணி கூட. சும்மா ஒரே எப்பா பாரு பிஸ்கட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுல, அதனால இருக்கிற 3 திங்ஸையும் வச்சு ஏதாவது வித்தியாசமா பண்ண முடியுமான்னு யோசி தர்ஷன். ஆமா ஆமா எனக்கு ரொம்ப பிரியா சொல்றதுதான் சரின்னு படுது, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. என்ன பண்ணுவாங்க இந்த பிள்ளைங்க, ஏன் இப்படி சும்மா சொல்லிட்டு இருக்குதுங்களா? அப்படின்னு எனக்குலாம் வித்தியாசமா பண்ண முடியுமான்னு தெரியல. ஏய் தர்ஷன் அப்படிலாம் உனக்கு ஏதாவது பண்ண முடியுனா நீயும் ட்ரை பண்ணி காட்டுமான். ஏய் எதுக்கு சும்மா அவனை போட்டு வம்பிழ்த்துட்டே இருக்கிறீங்க? அதாவது நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரதே பெரிய விஷயம், இதில் உங்களுக்கு இதை வச்சு ஏதாவது புதுசாக ஒரு டிஷ் வேறு பண்ணி வேணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது, இருக்கிறத எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. ஏய் சரி விடாமச்சான் அன்வர், இப்போ என்ன இந்த பிள்ளைங்களுக்கு இந்த இருக்கிற திங்ஸ் வச்சு ஏதாவது புதுசாக குக் பண்ணி வேணும்னு கேட்குதுங்க. குக் பண்ணவெல்லாம் முடியாது, கொஞ்சம் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா? என்ன பண்ணலாம் ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணுமே. ஐடியா வந்துருச்சு, இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுக்குறேன் சரியா? என்னது சாண்ட்விச்? அடே சாண்ட்விச் பண்ணணும்னா பிரெட் எல்லாம் வேணுமே. அட பிரெட் எல்லாமே சாண்ட்விச் பண்ணலாம்ப்பா, இது கொஞ்சம் வித்தியாசமான சாண்ட்விச். அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த சிப்ஸ் பாக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏய் யாருக்குப்பா பல்லு நல்லா இருக்குது, கொஞ்சம் இந்த சிப்ஸ் பாக்கெட்டை கடிச்சு கொடுங்களேன், பாக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுங்களேன். இங்க யாருக்கு பல்லு நல்லா இருக்கும்? நீ தான் சீடோ உருண்டைய சாப்பிட சொல்லி இங்க எல்லா பல்லையும் உடைச்சு வச்சிருக்கிறீங்க. இங்க பாரு அதுல வந்த ரத்தம் இன்னும் வாயில இருந்து போகவே இல்லையே. ஐயோ சரி ஓகே ஓகே, நானே இப்படியே கையை வச்சு கிழிச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க சிப்ஸ் பாக்கெட் ஃபுல்லுத்துக்கு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன், அடுத்து காராபூந்தி பாக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? அடடடா இந்த தர்ஷன் என்ன இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கான், சட்டப்பட்டுன்னு பண்ண தர்ஷன் சீக்கிரமா. பண்ணுறேன் இருங்க, காராபூந்தி பாக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அது கொட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்பூன் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன், அதையும் ஓப்பன் பண்ணி கொட்டியாச்சு. ஓகேவா சாண்ட்விச் பண்ணுறதுக்கு 2 பொருள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு தேவையானது பிஸ்கட்டு, பிஸ்கட் பாக்கெட் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓ ஏ மேம் தர்ஷன், இந்த பிஸ்கட் வச்சு தான் நீ சாண்ட்விச் பண்ண போறியா? ஓகே நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் மேம், அப்படி என்னதான் நீ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போறேன்னு சொல்லிட்டுன்னு. ஐ திங்க் நீ ஒன்றும் அவ்வளோக்கா புதுசாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, பட் நீ ஏதோ ஒன்று துபா குர்த்தனமாக பண்ணுவேன்னு மட்டும் தெரியுது தர்ஷன். ஏ பிங்கி இங்கே பாரு பேசாமல் இருந்துரு, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தால் மறுபடியும் வாயை திறந்துட்டாலே. சரி ஓகே, ஏ சாண்ட்விச் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு, இப்போ பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் ரெடியாக வச்சிடறேன் சரியா? அப்படிங்க ஆளுக்கு ஒரு பிளேட்டாக வச்சுக்கோங்க, இந்தாங்க அப்படி இப்படி இப்படி இப்படி. டே என்னடா பண்ண போற தர்ஷனே, ஐயோ பேசாம நம்ம பாட்டுல வாங்கி சும்மாவே சாப்பிட்டுருந்துருக்கலாம். இவன் கிட்ட வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டோம், இவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே, என்ன பண்றான்னு தெரியல. ஏய் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லார பிளேட்டுக்கும் சாண்ட்விச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்கட் எடுத்து கீழே வச்சுக்கிறேன் சரியா? தர்ஷன் எனக்கு ஒரு டவுட் தர்ஷன், இந்த டிஷ்ஷஸ் எங்க தர்ஷன் பாக்குறேன்?
இதெல்லாம் அப்படியே நம்மளோட மைண்ட்ல கிரியேட் ஆகுறது தான். சும்மா இருந்தோம்னு வச்சுக்க எதுவுமே தோணாது. இந்த மாதிரி புதுசு புதுசா ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஸ்கூல் வேற வைக்க போறேன்னு சொல்லிட்டாங்க, ஆன்சர் ஷீட் வேற வரப்போதும். ஐயோ, அதை நினைச்சாவே அடிவித்த கலக்குது. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது புதுசா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்பதான் நல்லா இருக்குமே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பிஸ்கட்ஸ் எல்லாருக்கும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, சிப்ஸ் இருக்கு இல்லையா, சிப்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா மேலக்கு வச்சுக்கலாம். சரியா, நம்மக்கிட்ட இப்போதைக்கு வெஜ்ஜீஸ்லாம் எதுவும் இல்லை இல்லையா, சிப்ஸ் தான் இருக்குது. அதனால சிப்ஸ் எடுத்து சாண்ட்விச்சுக்கு அந்த ஃபில்லிங்ஸ்க்கு வர மாதிரி உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம். சரியா ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லுத்துக்கும் சிப்ஸ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன வச்சு ஃபில்லப் பண்ண போகிறோன்னா, இந்த காராபூந்தி எடுத்து அப்படியே இது மேலே மலை சாரல் மாதிரி தூவி விட்டுற வேண்டியதான். என்னது இது, சிப்ஸில் வச்சா பிளேட்டில் விழுகுது, சரி பரவாயில்ல. ஏ இங்கே பாருங்க பிள்ளைங்களா, இந்த மாதிரி காராபூந்தி எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வச்சு விட்டுலாம். சரியா தர்ஷன், என்னமா சொன்னேன், பட் நான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, சாப்பிட நல்லா இருக்குமா தர்ஷன்? அட நல்லா இருக்கும்ப்பா, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த சாண்ட்விச்சோட நேம் சொல்கிறேன் நான், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இன்னொரு சிப்ஸ் எடுத்துட்டு அப்படியே அந்த காராபூந்தி மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இங்கே பாரு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறோம்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காராபூந்தி வேணும்னாலும் மேலப்பில் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஒன்றும் தப்பு இல்லை, மேலப்பில் வந்து காராபூந்தி எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிஸ்கட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, ஓ இதுதான் சாண்ட்விச்சா? ஆனா வித்தியாசமா இருக்கு தர்ஷனே, இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் நான் பார்த்ததே இல்லை. நாங்க எல்லாம் பிரெட் வச்சு உள்ளுக்குள்ள வெஜ்ஜஸ் இல்லாட்டி சிக்கன் அந்த மாதிரி வச்சு தான் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வித்தியாசமா தான் இருக்குது. சரி சரி, இங்க பாருங்களேன், சூப்பரா என்ன பண்றான், அந்த கேட்சப் பிஸ்கட் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான் மேல. ஏ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால நம்மக்கிட்ட இருந்த மூணு பொருளையும் வச்சுட்டு ரொம்ப சூப்பரான சாண்ட்விச் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தந்துட்டேன். இந்த சாண்ட்விச்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜலபுள்ள ஜங் சாண்ட்விச். இங்கே எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ ஜலபுள்ள ஜங்கு சாண்ட்விச் ஆடு நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது பேர். ஏ எங்கடா தரிசன பேர்லாம் கண்டுபிடிக்கிறேன்? அட, இருக்கிற பொருளை வச்சு ஒரு சாண்ட்விச்சே கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு ஒரு பேர் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா? ஏ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கோங்க, திஸ் இஸ் தர்ஷன் ஸ்பெஷல் ஜல்லபுள்ள ஜங் சாண்ட்விச். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த பொருளெல்லாம் இருக்குன்னா ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லணும். ஓகேவா? ஓகே, நானே உங்களாருக்கு எடுத்து ஊட்டி விடுறேன். சாப்பிட்டு எல்லா பிளேட்டையும் கழுவி வச்சிடணும். சொல்றது புரிஞ்சா?